ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் திருவண்ணாமலை அருகே தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி பணிக்கு வரவழைப்பதாக புகார் எழுந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து பனிரெண்டாக உள்ளது இந்த நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்று ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வரவழைத்து அவர்கள் மூலம் பெற்றோர்களை பள்ளிக்கு வர சொல்லி வற்புறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மிகுந்த அச்சத்தோடு பள்ளி வந்து செல்வதாக கூறப்படுகிறது இதில் ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து வருகின்றனர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பள்ளி நிர்வாகம் பள்ளியில் கட்டிட வேலைகள் மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் கட்டிட வேலை செய்பவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகார் தொடர்பாக மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்களை அழைத்து வருவதாகவும் பெற்றோர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடத்திட்டங்கள் குறித்து கூறி அனுப்புவதாகவும் தெரிவித்துள்ளனர் பள்ளிகள் திறப்பு குறித்து இதுவரை அரசே எந்த முடிவும் எடுக்காத நிலையில் தனியார் பள்ளியின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது